எருசலேமின் குமார்த்திகளே, எருசலேமின் குமார்த்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். மணவாட்டி தன்னுடைய ஆத்தும நேசரை தேடி கண்டுபிடித்து விடாமல் பற்றிக்கொள்கிறாள். அவரோடு ஐக்கியமாக இருக்கிறாள். தங்களுக்கு இடையே உள்ள ஐக்கியத்திற்கு யாரும் இடையூறாக இருக்கக்கூடாது என்று விரும்புகிறாள். ஏற்கனவே சொன்னது போல இப்போது மறுபடியும் சொல்லுகிறாள். இந்த வாக்கியம் எருசலேமின் குமாரத்திகளிடம் சொல்லப்படுகிறது. எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி உங்களை ஆணையிடுகிறேன் என்று எருசலேமின் குமாரத்திகளுக்கு சொல்லுகிறாள். தம்மிடத்தில் உள்ள கசப்புகள் வெறுப்புகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். தேவனோடு நாம் கொண்டிருக்கிற ஐக்கியத்திற்கு தடையாக இருக்கிற பாவ சுபாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போக வேண்டும். தீய எண்ணங்கள் நமக்குள் பிரவேசித்து விடாதவாறு நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. எபேசியர் 4:30-31. எருசலேமின் குமாரத்திகளே என்னும் இந்த வாக்கியத்தை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதாக வேத பண்டிதர்களில் சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். தம்முடைய சபையை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, விசுவாசிகளின் மனதை யாரும் கெடுத்து போடக்கூடாது என்று கிறிஸ்துவானவர் கட்டளை கொடுக்கிறார்.